பிரிவு செய்திகள். திருவள்ளூர் மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் வேலை மற்றும் பயிற்சி துறை இணைந்து நடத்தவுள்ள தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் முன்னேற்பாட்டு பணிகளை மாநில தமிழ் ஆட்சி மொழி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் க. பாண்டியராஜன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், கொரோனா தொற்றுக்கு பின்னர் நடைபெறும் இந்த முகாம் இந்தியாவின் மீட்சிக்கான செயல் நடவடிக்கையாக இருக்கும் என்று கூறினார். நாளை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறவுள்ள இந்த முகாமில் 193 தனியார் நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. நெல்லை மாவட்டம் பாபநாசம் அணைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக அகத்தியர் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அங்கு பாபநாசம் அணை, சேவூர் ஆறு, மணிமுத்தாறு ஆகியவற்றிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதன் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகமாகியுள்ளது. பெங்களூரு சான் பிரான்சிஸ்கோ இடையே முற்றிலும் பெண் விமானிகளை கொண்டு இயக்கப்படும் விமான சேவை நேற்று தொடங்கியது. இந்த விமான சேவை 14,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு இடைநிறுத்தம் ஏதுமில்லாமல் இயக்கப்படுகிறது. பெண் விமானிகள் ஜோயா அகர்வால், பப்பாகடி தன்மயி, ஆகாங்ஷா சோனாவாரே மற்றும் ஷிவானி மான்ஹஸ் ஆகியோர் இந்த விமானத்தை இயக்கினர். இதுகுறித்து செய்தி வெளியிட்டுள்ள விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி, ஏர் இண்டியா நிறுவனத்தின் இந்த முயற்சி சர்வதேச அளவில் இந்திய பெண்களின் ஆளுமையை நிரூபிக்கும் வரலாற்று நிகழ்வாக உள்ளது என்று கூறியுள்ளார். அமெரிக்க நாடாளுமன்ற வளாகத்தில் நடத்தப்பட்ட போராட்டத்தின் போது இந்திய தேசிய கொடியை ஏந்தி சென்ற இந்தியர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தில்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தி வெளியிட்டுள்ள தில்லி காவல்துறை, வின்சென்ட் ஜேவியர் என்பவர் மீது தேசிய கொடியை அவமதித்த குற்றத்திற்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. கேரளாவைச் சேர்ந்த வின்சென்ட் ஜேவியர் அமெரிக்காவில் நடந்த போராட்டத்தில் இந்திய தேசிய கொடியை கையில் ஏந்தியவாறு கோஷமிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் அதிக அளவில் பரவியதைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கோவையிலிருந்து குஜராத் மாநிலம் ராஜ்கோட் நகருக்கு 2வது பார்சல் சரக்கு எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 8 மணிக்கு கோவை வடக்கு ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் இந்த எக்ஸ்பிரஸ் ரயில் திருப்பூர், ஈரோடு, சூரத், அங்கலேஸ்வர், அகமதாபாத் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும். ராஜ்கோட்டிற்கு திங்களன்று காலை 5 மணிக்கு சென்றடையும். இந்த ரயில் மறுமார்க்கத்தில் செவ்வாய்க்கிழமை காலை 8 மணிக்கு ராஜ்கோட்டிலிருந்து புறப்பட்டு வியாழக்கிழமை இரவு 8:35 மணிக்கு கோயம்புத்தூர் வடக்கு ரயில் நிலையத்தை வந்தடையும். சென்னை விமான நிலையத்தில் 1,04,00,000 ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு பணத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றினார்கள். இந்தியாவிலிருந்து வெளிநாட்டு பணம் கடத்தவிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து விமான நிலைய உளவு அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமான வகையில் சிலரது உடைமைகளை பரிசோதித்ததில் கைபேசி மற்றும் பவர் பேங்குகளில் ரகசியமாக வெளிநாட்டு பணம் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 20,00,000 அதிகமான மதிப்புள்ள வெளிநாட்டு பணம் வைத்திருந்த ஒருவர் கைது செய்யப்பட்டார். போகி பண்டிகை அன்று கடும் புகை மூட்டத்தை உருவாக்கும் பழைய பொருட்களை எரிக்க வேண்டாம் என சென்னை விமான நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களை விமான நிலைய பெருநிறுவன தகவல் தொடர்புத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. புகை மூட்டம் ஏற்படுவதால் கண் பார்வை பாதிக்கப்பட்டு விமானங்களை ரத்து செய்ய வேண்டிய நிலையும் திருப்பிவிட வேண்டிய நிலையும் ஏற்படுவதால் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு உட்படுவதாகவும், இதனால் பொதுமக்கள் போகி பண்டிகையின் போது பழைய பொருட்களை எரிக்காமல் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.